அறிவியல் சபையர்களே, இந்த கதையானது இப்படியே இருக்க இப்பொழுது இன்னொரு ரசிகளுடைய வேண்டுகோளை கிணங்க கொஞ்ச நேரம் குறத்தி சபை தர்பாரா வருது. குறத்தி குறத்தி வருது. அது முடிந்த பிறகு மீண்டும் கதை ஆரம்பம். இப்பொழுது குறத்தியை காண்பீர்கள். வணக்கம். தனித்தனியா எல்லாமே தனித்தனியா ஆடுது. முன்னாலையும் தனித்தனியா ஆடுது, இடுப்பு தனித்தனியா ஆடுது, பொச்சி தனித்தனியா ஆடுது, பின்னாலையும் தனியா ஆடுது. சொல்றோ அரே வாங்க
உரத்தி பார்த்தா உங்களுக்கு அரிப்பிச்சுக்குது. நீ பேசத்து உடையா சுமாரி போக்குது. பாருங்க.
பல்லு நல்லா தெரியும் மாதிரி பல்லு தெரியல போகட்டும் மூணாவது நாளாவதா? அவ்வளவுதானா? வெறும் மூணாவது நாளாவதா? இருபத்தி நாலாவது இருபத்தி அஞ்சாவது பாரியா நீங்களும் கொஞ்சம் பாருங்க. நாளைக்கே தலைவரிய பூ வச்சுட்டு நீங்க மட்டும் கொஞ்சம் அதாவது மனிதருக்கு மரியாதைக்குரிய அருமை ஐயா ஆகிய சக்திவேல் ஐயா கிராம நிர்வாக அலுவலர் சக்திவேல் ஐயா அவர்கள் எங்கே நாம நாடகம்னாலும் நம்மளை கௌரவிப்பது அவருக்கு ஒரு சந்தோஷம் வழக்கம். அதுல அவருக்கு ஒரு மன திருப்தி. நம்மளை போல ஒரு கலைஞர்களை நம்ம அதாவது கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய மன விருப்பத்திற்கு எங்க நம்ம நாடகம்னாலும் நம்மளுக்கு அன்பளிப்பு கொடுத்து நம்மளை கௌரவிப்பார். ஐயாவாகிய சக்திவேல் ஐயா அவருடைய குடும்பமானது எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் வரலாறு செல்வங்களாக இந்த பாரா சபையிலே அவருடைய பெயர் விளங்க வேண்டும் என்று அவரை கௌரவித்திருக்கிறார். எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அவர் செய்கின்ற தொழிலாளர் மெம்மேலும் ஓங்கி சிறப்பாக எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் இந்த விநாயக பெருமானுடைய கடைக்கண் பார்வை பெற்று அவர் குடும்பத்திற்கு வந்த கஷ்டமெல்லாம் நீங்கி நெறிகடலாக வாழ வேண்டும். சமர்ப்பணம் சமர்ப்பணம். கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர் குணத்தால் பெயர்வள் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மதிப்பும் மரியாதைக்குரிய ஐயாவாக பொண்ணையும் கொடுத்து பொருளையும் கொடுத்து நமக்காக பூவையும் வாரி வழங்கியிருக்கார்கள். அதாவது ஒரு பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கணும் சொல்லுவாங்க. எத்தனைதான் காசு பணம் இருந்தாலும் நம்மளுக்கு அது பத்துமா போதுன்னு சொல்லுவோமா? பொருள் அது வந்து நம்ம பத்தாது இருந்தாலும் அதுக்கு ஈடான பொருளாகப்பட்ட பூ என்று சொல்லக்கூடிய மலர்தானத்தை வாரி வாரி வழங்கினார்கள். அவருடைய குடும்பமாகப்பட்டது ஆண் போன பக்கம் அரசப்பட்டு வாழ்ந்து பெண் போன பக்கம் எல்லாம் பெற்று பெருகி நோயற்ற வாழ்வு குறைவ செல்வம் பெற்று ஆள் தரி அருகுபோல் வேறுன்றி என்றுமே எள்ளுக்காய் முள்ளு முறையாமல் பாலாறு செல்வமாக திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதி கிரையாலும் முந்தி பிறந்த தொந்தி கணபதி என்று சொல்லக்கூடிய விநாயகருடைய கிருபையாலே குடும்பம் கூட்டம் குறையாமல் கொண்ட பூ வாடாமல் சீரும் சிறப்போடு வாழ வேண்டும். ராமோஜயம் யாரு நீ என்ன திடீர்னு வர பிச்சின்னு சொல்லிச்சிருங்க? ஹரே சாமியே பள்ளிக்கூடம் போகுதான்னு கேக்குறேன்.
பேசுற பாஷா கூட எனக்கு தெரியலையா? தெரியலையா? அரே ஊரு ஓரத்துல ஊடு கட்டி பிள்ளைக்கறி அதே தான் சாமி சொன்னேன். ஊரு ஓரத்துக்கு ஆமா சாமி. அரே நீ கவுண்டர்னு எனக்கு தெரியும் சாமி.